இந்த 17 கரர மலச்சம் பட்டா அவர் குழந்தைய நீ தான லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆமா அண்ணே இப்போ எங்க போட்டுர்க்க தல தீபாவளிக்கு வந்திருக்கேன் மாமனாரும் நானும் ரொம்ப ராசி ஆயிட்டோம் ராசி ஆயிட்டீங்களா நம்ம ஊர் வழக்கப்படி தல தீபாவளிக்கு ஒருவன் மோதிரம் போடுவாங்க அப்படி குடுக்கலன்னு வெச்சுக்க நான் என்னையே தேய்க்க மாட்டேன்னு அட முடிச்சிரு நல்லவேளை ஞாபகப்படுத்துனீங்க அண்ணே மோதிரத்தை வாங்கிறேன் வாங்கிடு 10 மணி பா இப்பதான் மனசுக்கு நிம்மதி 11 வாங்க மாப்ள வணக்கம் மாமா மாமா வாங்கக்கா ஏய் அந்த குளோப் ஜான கோபா கிட்ட குடுறே என்ன உமா வீட்டுக்கு தெரியாம காதல் பண்ணி கலப்பு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன் ஏதோ தல தீபாவளினு கோபா ஒன்னு சேர்த்திருக்காரு நான் அதான் பாத்து போறவன் வந்தேன் உன் புருஷனை கூப்பிடு ஏன் சகல பாத்துட்டு போயிடுறேன் ஏய் ஏன் அழற அது ஏன் மாமா கேக்குறீங்க தல தீபாவளிக்கு ஒரு பவுல மோதிரம் போட்டதா தலைக்கு எண்ணெய் வச்சுப்பேன்னு சொல்லி கடத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்காரு மாமா மாப்பிள முறுக்கே அப்படிதான் சொல்லுவாரு சரி நான் கூப்பிட்டு கூப்பிடு சரி மாமா ஓ இங்க பாரு குடும்பத்துல இவ்வளவு குழப்பம் இருக்கு உங்கப்ப குழம்பு ஜால உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிடுறான் மருமக தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டேங்கிறா மாமனார் குழம்பு ஜால யாருக்கு மிச்சம் வைக்க மாட்டான் போல் இருக்கு நல்ல குடும்பம் உங்க குடும்பம் பாரு என்ன கவ கவரான்னு ஏமா குழம்பு ஜான் வீட்டுல செஞ்சதா ஏ வெளியில வாங்குற நீ திங்க மாட்டியா அதான் நாய் எலும்ப கவன மாதிரி கவரே கவ்டா ஐ டோன்ட் லைக் ஹிம் னு சொல்லிட்டாரு மாமா அப்படினா அவருக்கு உங்களை பிடிக்கலையா உன்ன கூட தான் எனக்கு பிடிக்கல அதுக்காக நான் வீட்டுக்கு வராம இருக்கனா இப்போ எங்க அவன் கிணத்தடியில நான் வரேன் மாப்ள தல தீபாவளி தலையில எண்ணெய் வச்சுக்கங்க மோதிரம் ஒட்டு தலையில எண்ணெய் வச்சுக்கிறேன் நான் கூட இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு யாரு மோதிரம் போடல நான் எண்ணெய் வச்சுக்கலையா நீ வச்சுப்பையா ஏன் அந்தஸ்து என்ன மோதிரம் ஒட்டு தலையில எண்ணெய் வச்சுக்கிறேன் நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க டோன்ட் டச் யாரும் தலையிடாதீங்க மோதிரம் ஒட்டு தலையில எண்ணெய் வச்சுக்கிறேன் சொல்ல மாப்ள என்ன வச்சுக்க மாப்ள மோதிரம் ஒட்டு தலையில எண்ணெய் வச்சுக்கிறேன் தங்கச்சி அழுதுட்டு இருக்கல தலையில எண்ணெய் வச்சுக்கோங்க அழுகட்டுமா எனக்கு என்ன மோதிரம் ஒட்டு தலையில எண்ணெய் வச்சுக்கிறேன் நீ பாடி ஏய் நீ போய் என்ன எடுத்துக்கலாம் என்ன இருந்தாலும் சகலையா போயிட்ட இந்த வீட்டுக்கு புது மாப்பிள்ளை வேற ஆயிட்ட சகல என் மோர் தரேன் தலையில எண்ணெய் வைங்க ஏய் அத கொடு இந்தாங்க வைங்க எண்ணெய் வைக்க போறார் சிரிச்சுக்க வைக்காத ஏண்டா இந்த தலையில எண்ணெய் வைக்கிறதுக்காடா ஒரு பவுன் மோதிரம் கேட்ட திரும்பிடா ஏண்டா இது தலையாடா வறண்டு போன வயல் நல்லா உழுது விவசாயம் பண்ண ஒரு குடும்பம் உட்கார்ந்து சாப்பிடலாம் இதுல எண்ணெய் வைக்க முடியாதா ஃபர்ஸ்ட் வர்ற கிருஷ்ணாரவர் மாட்டை இதுல பாய்க்கலாம் கலெக்டர் மோதிரத்தை மோதிரம் வேண்டாம் என்ன வச்சுக்கிறாங்க ஒன்ன நாங்க வச்சுக்கிறதா இல்ல உனக்கு எல்லாம் மனசாட்சி இல்ல நீ எல்லாம் அக்கா தக்கச்சோட பிறக்கல ஏண்டா ராத்திரில இந்த தலையை பார்த்து அந்த பொண்ணு செத்து போயிடாதா டைகஸ்ரா டைகஸ்ரா நிக்காத டைகஸ் டைகஸ்ரா மாமன புடிக்கவன நில்லா நில்ல டை நில்லா அந்த பின்னால கொஞ்சமா இப்பவே எரிஞ்சு போட்டும் இன்னைக்கு தொழில் நல்லபடியா நடக்கணும் சரசே சரசே என்னங்க பகல்ல இந்த உமா வேண்டா இந்த உமா சரி நான் தொழிலுக்கு போயிட்டு வரேன் என்னங்க சின்ன தம்பி வரேன்னு சொல்லிச்சு நீங்க பாட்டுக்கு போறீங்க அந்த நாய் முகத்துல காலையில முடிச்சிட்டு போனா ரத்த காயம் தான் ஏற்படும் அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் போயிடுறேன் அவன் வந்தானா தோப்பு கணுப்பு மட்டுமா கேட்ச் ஊட்டுக்கிறேன்
அங்கே வச்சுக்க அங்கே வச்சுக்க அங்கே வச்சுக்க அம்மா போறீங்க இல்லீங்க ஐயோ ஐயோ விதிய மாத்த முடியாது யாரு மூஞ்சில முழி கூடாதுன்னு நினைச்சுனா அந்த நாயே முன்னாடி வந்து நிக்குது என்ன பண்றது என்ன நாய் மூஞ்சிலையா இல்ல ஓ மூஞ்சில நான் வரணும் சொல்ல அதுக்குள்ள போறீங்க வாடா சீக்கிரம் எது நடக்குமோ அது நடந்தா தீரும் அண்ணே நம்ம ஊர் தெருல நீயா படம் போட்டுக்கோங்க போற வழியில இறக்கி விட்டுருங்க அண்ணே உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்னடா ஏத்து மேட்டு தெரு கனெக்ஷனை பாம்பு பிடிச்சிருச்சு அப்புறம் பாம்பு பிடிச்சி அடிச்சிட்டாங்களா எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டாங்க பயந்தாங்க ஒளி பசங்க பாம்ப லெஃப்ட் கால முடிச்சு தலைய நாலு சுத்தி சுத்தி நச்சு அடிக்க வேண்டாமா எனக்கு ஒரு சந்தேகம் என்னடா பாம்ப கண்டா படைய நடுங்க சொல்றாங்க அது எப்படி அது தொடரடிக்கு பயங்க சொல்லிருப்பானுங்க அப்ப உங்களுக்கு பயமே இல்லையா பயமா எனக்கா இப்ப பாம்பைய முன்னாடி காட்டுறா அது என்ன பாடுபடுதுன்னு பாரு என்ன முன்னாடி பாம்புனே எங்கடா என்ன லெஃப்ட்ல முடிச்சு அடிக்கிறேன் ஐயோ அட பாவி இந்த நாய் மூஞ்சியில முடிச்சா ரத்த காய ஏற்படும் நினைச்சேன் அதே மாதிரி ஏற்பட்டு போச்சு என்ன தேடுற பாம்பு காணுமே பாம்பு பாம்பு காணுமா ஏண்டி வயசு பொண்ணுகளா உட்கார்ந்துட்டு வாயை திறக்காம வேலை பாக்குறீங்களே உங்க வயசுல நான் வாயை திறந்தா என்ன நடந்திருக்குன்னு சொல்லாமே தெரியுது ரெட்ட குடம் தூக்க சத்து இல்லாதபடி நீங்கெல்லாம் ஏ வயசுலனா ரெண்டு குடம் இடுப்புலயும் ரெண்டு குடம் தலையில வச்சுக்கிட்டு திம்மு திம்முன்னு நடந்தா சில்லற மைனர்கள்லாம் சிலுத்துக்கிட்டு நிப்பாங்க அப்பெல்லாம் உங்களுக்கு உடம்புல பலம் இருந்துச்சு இப்ப எங்களுக்கு மூளையில பலம் இருக்கு மூளை இருக்கா இல்லையான்னு இப்ப பாப்போம் நான் போடுற விடுகதைக்கு பதில் சொல்லுங்கடி பாப்போம் நான் ஒருத்தர் இருக்கும் போது என்ன வச்சுக்கிட்ட விடுகதையா சொல்லுங்க பாக்கலாம் அதுக்கு மூளை வேணும் எனக்கு மூளை இல்லைங்கிறியா இப்ப சொல்லி சொல்றேன் மதுரை சிகப்பு மானாமதுரை கருப்பு உடச்சா பருப்பு தின்னா கசப்பு எங்க சொல்லு பாப்போம் இருக்குதா மூளை வேணும்னு சொல்றது வயசு பண்ண வச்சு நீ கவலைப்படுத்தினீல இரு வந்து சொல்ற இந்தமா உன் விடுகதைக்கு பதில் குண்டுமணி சரியா அட ஆமா ஏன் நின்ன இடத்துலயே பதில் சொல்ல முடியாதா எனக்கு தனியா தான் யோசனை வரும் இப்ப ஏன் விடுகதைக்கு பதில் சொல்லு பாப்போம் சம்பவமா சொல்லு பட்டணத்து ஜமக்காலத்தை பறக்க விரிச்சு பையனையும் பொண்ணையும் எதுக்க வச்சு அவ ஆத்தி ஆத்திங்கிறா அவ ஆச்சு ஆச்சுங்கிறான் இவ்வளவுதானே இந்த வந்துடுறேன் உன் கால பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் இதுக்கு மட்டும் சொல்லுப்பா பரவாயில்ல சொல்லு சீக்கிரம் சொல்லு பட்டணத்து சமக்காலத்தை பறக்க விரிச்சு பொண்ணையும் பையனை எழுத்த வச்சு அவ ஆத்தி ஆத்தினா அவன் ஆச்சு ஆச்சுண்டா யார் சொன்னது இது இந்த நாடகத்துக்கு எல்லாம் ஆயிட்டு கொடுக்குமே செம்பகம் அதமா சொல்லிச்சு செண்பமா சொல்லிச்சு இதுல ஏதோ விஷயம் இருக்குமே எங்க திரும்ப சொல்லு எதுக்கு இன்னொரு வாட்டி அடிக்கவா அட சொல்லுப்பா பட்டணத்து சங்கடத்தை பறக்க வச்சு விரிச்சு பையனையும் பொண்ணையும் எழுத்த வச்சு வச்சு அவ ஆத்தி ஆத்தினா அவன் ஆச்சு ஆச்சுண்ணா ஆத்தி ஆத்தி ஆச்சி ஆச்சி குழப்பமா இருக்கே அப்பாடா இவ்வளவு சுகமா இருக்குமா மருமக பொண்ணு நீ எனக்கு கால் அமைக்க விடுற எனக்கு மகள் இல்லாத குறைய நீ தண்டிமா தீர்த்து வைக்கிற என்னத்த நீங்க எங்க அம்மா இருந்தா நான் செய்ய மாட்டேனா அது சரிதாமா இருந்தாலும் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க மருமக பொண்ணை நான் கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லுவாங்க நினைக்கிறவங்க நினைக்கட்டும் நீங்க எனக்கு அம்மா மாதிரி தான் ஏ ராசாக்கி தங்கம் நான் இருக்கிற ஊர்ல மாமியார் மருமக இவ்வளவு ஒத்துமையா இருக்க கூடாது பிரிச்சே தீரணும் பிரிக்கிறேன் என்னப்பா முந்தாள் முடிச்ச படத்துக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கி வந்திருக்கேன் நீ அவளும் போயிட்டு வாங்கம்மா நான் எதுக்குப்பா நீங்க தான் புதுசா கல்யாணம் ஆனவங்க நீங்களே போங்க வாங்கத்த நாம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் அட மக்கு மக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே நீங்க ரெண்டு பேருமே போங்க உள்ள போயே ஏதாவது பலகாரம் சாப்பிட்டு அப்புறம் போங்க
ஹாஸ்டல்ல பைத்திய மாட்டோம் பேசிட்டு இருக்க பாரு. அம்மா பண்ணி சாப்பிடுங்க. வேண்டாம்ப்பா, என் மருமக இப்பதான் காஃபி கொடுத்தா, அடடா தேவாமிர்தமா இருந்தது. அத விடு, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்த வந்தேன். உன் மருமக காலமுக்குனால எதுக்கு எதுக்கு உன் சுத்த அமுக்குறதுக்கு. உன் பையன் டிக்கெட் வாங்கினானே, எத்தனை டிக்கெட் வந்திருந்தா? ரெண்டு. மூணா வந்து ஒன்னும் கூட்டிட்டு போலாம்ல. இல்ல பிளானு, அவங்க ரெண்டு பேரும் போயிட்டா வீட்டுல யார் சமைப்பா? நான் தான். நீ காணொலியோட சமைக்கணும், அவங்க ஜாலியா சினிமாவுக்கு போகணும். இதே உன் பொண்ணா இருந்தா உன்னை விட்டு போவாளா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ பாரு, ஒரு கிளாஸ் அடி எல்லாம் புரியும். அடி என்ன புரிஞ்சதா? இப்ப புரியுது. நான் சொல்லு சொல்லாத, வரட்டும் பேசிக்கிறேன், வரட்டும் அது பழுதிங்க. ஏண்டா அறிவு கட்டவனே, வயசான காலத்துல என்ன இங்க தனியா விட்டுட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு உனக்கு சினிமா கேக்குதா? ஏண்டி புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு முந்தானே முடிச்சா? என்னத்த நீங்க தான் போ சொன்னீங்க, என்னங்க இது பொசப்புறான? என்னமா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியமா? ஆமாண்டா. ஆ பொண்டாட்டிகாரி வந்த உடனே ஆத்தா கறி பைத்தியம் ஆயிட்டா இல்ல? ஏ கேள்வி, என்ன ரொம்ப குதிக்கிற கிழியா? என்னையோட கிழி என்ன? கொஞ்சம் கூட மண்ணாவில்ல. அப்பா, எத்தனாயிரம் வருஷத்துல இப்படி நெஞ்சுரிய மரத்து மேல ஏறி இறங்கி பதவி இறக்குறது? இது கம்ப்யூட்டர் காலம். மரத்துக்கு பக்கத்துல ஒரு லிப்ட் வைங்கடா, சுவிட்ச தட்டுன சர்ன்னு மேல போய் பதவி இறக்கிட்டு சர்ன்னு கீழே வரலாம். இல்ல பனைமரம் நேராத்தான் வளரணும், ஏதாவது சட்டமா? கிராஸ்ல வளரக்கூடாதா? அப்படி பயிர் பண்ணுங்க, மேல இருந்துட்டே பதவி இறக்கலாம். இல்ல அண்டர்கிரவுண்ட் வெட்டி அதுல பயிர் பண்ணுங்க, மேல நின்றுட்டே பாளைய சீவலான்னு சொன்னா கேக்குறானுங்களா? கேட்க மாட்டானுங்க இவனுங்க. எப்பவும் போல இன்னைக்கும் பானை காலியா இருக்கு. எங்க? ஆமா, நான் பதினிக்காக பானையில சுண்ணாம்பு தடவை மேல கவுத்துட்டு வந்தா எந்த நாயோ மேல போய் அந்த பாறையை மாத்திட்டு எம்டி பாறையை கவுத்து கல்லா இறக்கி குடிச்சிட்டு இருக்கு. அந்த கிரிமினல் நான் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணுமே. என்னடா ஒரு மாதிரியா டான்ஸ் ஆடிட்டு வர்ற? வாய ஊது, அது உறிஞ்சிருது, ஊது. என்ன கல்லு குடிச்சிருக்கியா? ரெண்டு ரூபாய்க்கு பதினி விக்கிற நாய் நீ ஒரு சட்டி கல்லு காலங்காத்தாலே குடிச்சிருக்க. ஏதா பணம் கல்லு குடிக்க பணம் இதுக்குன்னு? அதுக்கெல்லாம் மூளை வேணும். மூளை வேணுமா? என்னடா சொல்லிட்டு போறாய்வ? ஒண்ணுமே புரியலண்ண. டேய் மரம் ஏறவனுக்கு இந்த வாழ்வை பாடுறா. டேய் நில்றா. என்னடா நான் வாழ்ந்துட்டு அதை நீ பாத்துட்ட? எங்களுக்கு எல்லாம் நடக்கிறதுக்கு வசதி இல்ல. நடக்கிறதுக்கு கால் தாண்டா வேணும், வசதி என்ன வேணும்? நீ டிவிஎஸ் 50 வாங்கிட்டே. மரத்துல ஒரு நாளைக்கு 100 தடவை ஏறறேன், இறங்குறேன், உழைக்கிறேன், நான் வாங்குறேன். நீயும் வாங்கு. வாங்கத்தான் போறோம். எப்போ விழுந்த உடனே வாங்கிருவோம். விழுந்தா நீ எந்திரிக்கவே மாட்டா, அப்புறம் எங்கடா வாங்குறது? அது லாட்டரி சீட்டு வாங்கிருக்கோம், விழுந்த உடனே டிவிஎஸ் 50 வாங்கிருவோம். ஓ நீ அந்த கேசா? நீ மட்டும் இல்லடா, ஊருக்குள்ள ரொம்ப பேர் அதான் பண்றான். ஒரு லாட்டரி டிக்கெட்ட வாங்க வேண்டியது, காலையில ஒருக்கா சுரண்ட வேண்டியது, ராத்திரிக்கு ஒருக்கா சுரண்ட வேண்டியது, வேலைக்கே போறது இல்ல, குடும்பத்தை காப்பாத்துறது இல்ல. டேய் உழைச்சு சாப்பிடுங்கடா. அது என்ன கழுத்துல ஒண்ணு சுத்திருக்க? இது ஏழைகளின் மப்பளர். ஓ புது கவிதையா? ஆமாண்ணே. சரி வண்டி தொடங்கி துணி இல்லாத போட்டு போ. இருக்கதா? ஒண்ணு போட மாட்டேனே. போட்டு போடா. ஆனா போட மாட்டேனே. அவன் கார் வாங்குறான், கப்பல் வாங்குறான், அதை பார்த்து புறாம பிள்ள நாயக ஒரு டிவிஎஸ் 50 இது பொறுக்கல. டேய் கிருஷ்ணமூர்த்தி, இது ஊமத்தங்கா கலக்கின கல்லு, இத கொண்டு போய் நம்ம மரத்துல கட்டு. தினம் நம்ம மரத்துல இருந்து திருடி குடிக்கிறான்ல, அவன் இதையும் குடிப்பான். காலையில மூஞ்சி வீங்கி வாயில நுரத்தள்ளு, அப்ப அவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். கொண்டு போ. சரிண்ணா. ஓ இருடி. என்ன வாயத்திறந்து பேசாதன்னு சொல்லிருக்கல, மூடிக்கிட்டு பாரு.
வெறும் தரையிலே உட்கார வைக்கிறது. பட்டுப்படம் அழுக்கா போயிடாது. அந்த ஜமக்காலத்தை எடுத்துட்டு வா. செவ்வகம் பட்டணத்து ஜமக்காலத்தை எடுத்துட்டு வா, அதான் பெருசா இருக்கும். பட்டணத்து ஜமக்காலம் பொண்ணு உட்கார சொல்லுங்க. வளையல்கார குட்டி எதுக்கு உட்கார வைங்க? பொண்ணு போய் உட்காந்துட்டாங்க. எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஆத்தி ஆத்தி ஆச்சே ஆச்சு ஏன் ஆத்தி ஆத்தி ஏன் ஆச்சு ஆச்சு ஏன் ஆத்தி ஆத்தி ஏன் ஆச்சு ஆச்சு ஏன் ஆத்தி ஆத்தி ஆச்சு ஆச்சு ஏன் வயலுக்கார அப்படிதான் தெரிஞ்சு போச்சு. ஏன் ஆத்தி ஆச்சு இந்த நாய் தான் இத்தனை நாளா மரத்திலிருந்து கள்ள திருடி குடிச்சிருக்குது. அதான் வாயில் நுரத்தள்ளி அவஸ்தப்படுது. ஐயா சின்ன தம்பி ரொம்ப நல்ல பையனாச்சுங்களே, அவனுக்கு ஏன் இப்படியாச்சு? வயக்காட்டுக்கு போகும்போது பூச்சி போட்டு ஏதாவது என்னையா ஒண்ணு தெரியாம நடிக்கிறான். நீ கல்லுக்குள்ள ஊமத்தங்காய உடச்சு போனதா கிருஷ்ணமூர்த்தி எங்கிட்ட வந்து சொல்லிட்டான். ஏப்பா கிருஷ்ணமூர்த்தி நீ சொல்லிட்டியா? அப்ப நான் உன்னை ஒத்துக்குதாங்க வேணும். ஐயா அதை நான் வேணும்னு செய்யலீங்க. நான் தினம் மரத்துல பதினிக்காக பானையை வைப்பேன். அத எந்த நாயும் மாத்தி வேற பானையை வச்சு கல்லா இறக்கி குடுத்துட்டு இருந்திருக்கு. அந்த திருடுத்தனத்தை கண்டுபிடிக்கிட்டா நான் இப்படி செஞ்சேன். என்ன என் பெரிய புடலங்க கல்லு, ஒரு உயிரோட விளையாடிட்டல. அம்மா அக்கா ஐயா சின்ன தம்பி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தானுங்க இருக்கு. அருவாள் எடுக்க மாட்டேன், எடுத்தா வெட்டாம வைக்க மாட்டேன். சின்ன தம்பி கேளாச்சுன்னா ஐயா சின்ன தம்பி யாருமே இல்லாத அனாதீங்க. அவனுக்காக நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. உங்களுக்குள்ள ஏதாவது ரத்த சம்பந்தம்? அவன் எங்கிட்ட 2000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான்டா. அதான் இந்த பாசம். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த பணத்தை எனக்கு யாரா தருவாங்க? அதனால நான் சொல்றேன், அருவாள் எடுக்க மாட்டேன், எடுத்தா வெட்டாம வைக்க மாட்டேன். ஐயா வெட்டிடாதீங்க, அந்த பணத்தை நான் கொடுக்கறேன். இந்தாங்க ஐயா வச்சுக்கங்க. ஐயா போலீஸ் வந்து கேட்டா சின்ன தம்பி இயற்கையா மரணம் அடைஞ்சிட்டான்னு சொல்லுங்க. இந்த ஊமத்தங்கா மேட்டர் சொல்லிடாதீங்க ஐயா. வைத்திர அவ செத்தவனா இருக்கான பாருங்க. இந்த பாடை கட்டுறவன் சங்கு செங்கண்டி எல்லாம் சொல்லி வைப்பங்க. இந்த பாடி எல்லாம் ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாதுங்க, பேட் ஸ்மெல் வரும். அடே நாடி திருப்பி இப்ப நல்லா இருக்க, சின்ன தம்பி புழைச்சிருக்கான். எடுக்க மாட்டேன், எடுத்தா யாரையும் வெட்ட மாட்டேன். நீங்களே வந்து வெட்டிங்கடா வெட்டிங்கடா. என்னமோ சவுண்ட் பலமா கொடுத்தியாடா, பணத்தை ரிட்டர்ன் பண்றா. ரிட்டர்ன் நான் அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா வெட்ட மாட்டேன். ஏங்க வித்துரு வேண்டா, இந்த வாங்க எடு ஓடிப்போ. தம்பி இனிமே நான் கல்லில ஊமத்தங்காய கலக்கவே மாட்டேன். சைன் எடு கூப்பி. சரசே 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 என் கூட பேசாதீங்க. ஏன் நான் லேட்டா வந்தேன்னு கோவமா? பாரு உனக்காக மல்லிகைப்பூவும் திருநெல்வேலி அல்வாவும் வாங்கிட்டு வந்தேன். அதாண்டி லேட்டு. திருநெல்வேலி அல்வாவா? இனிமே லேட்டா வந்தா அல்வாவோட தான் வரணும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குறை நல்ல காலம் பிறக்குது. நடக்க போற இந்த நல்ல காரியத்தினால அம்மா மனசு ஐயா மனசு சந்தோஷத்துல நிரம்பி வழிய போகுது. மொத்தத்துல இந்த குடும்பம் எங்கேயோ போக போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஓ மிஸ்டர் குடுகுடுப்பை சாமி, அந்த நல்ல காரியம் எப்ப நடக்கும்? ஒரு நாலு நாள்ல நடக்கும் சாமி. அது என்ன நல்ல காரியம் சொல்ல முடியுமா? அது புருஷ பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விஷயமாவும் இருக்கலாம், உள்ள பிறக்கிற விஷயமாவும் இருக்கலாம். ஆனா அது ஒரு அந்நியனாலதான் சாமி நடக்கும். அப்படியா? அம்மா இன்னும் நாலு நாள் கழிச்சு வா, 100 ரூபீஸ் தர்றேன். சரி சாமி. டேய் நல்ல காரியம் நடக்கலன்னா இந்த தொழிலே விட்டுறேன் சாமி. என்ன இது பெரிய தொழில்? ராக்கெட் செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ண போறியா? இந்த தொழில நீ விட்டுட்டா இந்தியாவில பல கோடி ரூபாய் நஷ்டம் ஆகிடுமா? நல்லா தூங்குறவன 4 மணிக்கு நாய் மாதிரி கத்தி எழுப்புற நாய் நீ தொழில பத்தி பேசுறியா? போடா. டேய் கண்டிப்பா 4 நாள் கழிச்சு வரணும். அவசியம் வரேன். போடா. கொஞ்சம் காட்டு.
உள்ள குழம்பு வாடகை கும்புண்டு இருக்கு. இன்னைக்கு என்ன குழம்பு வச்சா? உங்களுக்கு பிடிச்ச ஐரமின் குழம்பு தாங்க. இத பாருங்க, தேங்காயும் புளியும் அரைச்சு அரைச்சு கையெல்லாம் செவந்து போச்சு. இந்த செவந்த கைக்கு பின்னாடி ஏதாவது செய்வோம். கொட்டையெல்லாம் அரைச்சு அப்பா. அதாங்க புளியும் கொட்டைங்க, கொட்டையெல்லாம் எடுத்து அம்மில வச்சு அரைச்சு குழம்புல ஊத்திருக்கேங்க. ஓ, அதான் எல்லாரும் புளிய கரைச்சுதான் ஊத்துவாங்க, நீ அரைச்சு ஊத்திருக்கியா? இன்னைக்கு ஒரு புளி பிடிச்சிட வேண்டியதா? எந்திர இந்த அருமை கொட்டையை ஒட்டச்சு போடுறேன். நீ சாப்பிடு. இல்ல நீங்க தான். இல்ல நீங்க தான். நீ தான் முதல்ல. நீங்க தான். சாரி ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். ஆ, நோ, சாப்பிடாதீங்க. டேய், அவசரத்துக்கு போறனவனே, என்ன சாப்பிடுவ வேண்டாங்கற? அதுல விஷம் கலந்து இருக்கு. விஷமா? அம்மா, உங்களை கொல்றதுக்காக அண்ணி அரல் கொட்டி அரைச்சு குழம்புல போட்டுகாங்க. ஐயோ, இல்லங்க, இந்த ஆள் போய் சொல்றாரு. டேய், ரீலுறேனி, என்ன இந்த கோழி கொடுத்து பாருங்கல. கோழி கொத்தி கொத்தி சாப்பிடுறது லேட் ஆகும். இந்தா, நீ ஒருவா சாப்பிடு. நானே செத்து போயிடுவேன். சரி, இந்த குடு. ஆ, கொண்டாங்க. குடு. சாப்பிடுங்க. ஐயோ, இங்க பாருங்க, செத்து போச்சு. அடி பாவி, விஷம் கலந்த குழம்பைய வச்சிருக்கீ. இல்லங்க. என்ன சொல்லீங்க? அப்படிதான் நான் திருப்பி திருப்பி கேட்டேன். அது என்ன கொட்டேன்னு? அது புளியம் கொட்டேன்னு மடிப்பிட்டாடா. இப்பதான் நீ சொன்னதுக்கு அப்புறம் புரியுது, அது அரளி கொட்டேன்னு. கொட்டை அரைச்சா நீ குழம்பு வைக்கிறேன். ஏண்டி, யமன் கிட்ட போராடி புருஷனோட உயிரை திரும்பி வாங்கிட்டு வந்தாலே சாவித்திரி, அவ பொறந்த நாடுறியது. நீ கட்டின புருஷனுக்கு அவளுக்கு கொட்டை இறைச்சி வச்சு நீ கொல்ல பாக்குற. சக்க சமயத்துல தம்பி வந்து காம் பாத்துலன்னா என் கதி என்ன ஆகுறது? போடு. ஏய், என்னப்பா இது? கல்யாணமாகி ரெண்டு வருஷம் கூட ஆல பொண்டாட்டி போட்டு இந்த அடி அடிக்கிறியோ? டேய் சிங்கப்பூரா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்டா. கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி அடிச்சா புது பொண்டாட்டி போய் அடிக்கிறேன்னு சொல்றீங்க. ரெண்டு வருஷம் கழிச்சு அடிச்சா கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் தான் அதுக்குள்ள பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. கர்ப்பமான பொண்டாட்டி அடிச்சா புள்ளத்தாச்சி பொம்பளை அடிக்கிறேன்னு சொல்றீங்க. புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் அடிச்சா பச்சை உடம்புக்காரி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. 10 இயர்ஸ் பேக்கில் அடிச்சா பையன் தலைக்கு மேல வந்துட்டா இப்ப போய் பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. டேய், நாங்க எப்பதான்டா பொண்டாட்டி அடிக்கிறது? ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்கடா, அப்புறம் நாங்க அடிக்கிறோம். போடா. யோ, என்ன ரொம்ப தான் சொல்ற? இனிமே ஒரு நிமிஷம் கூட உடனே வாய விட்டா தான் எங்க அப்பா வீட்டுக்கு போற. இனிமே நானும் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. போடு. தாலி வாங்க விட்டீங்க? ஆமா, ஏய், தாலி குடுத்து போடு. வந்து வேலை முடிஞ்சது. பழனி 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 நல்ல காலம் பிறந்திருக்கும். இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கும். வாடா மகனே, நல்ல காலமா பிறக்குது, இன்னைக்கு உனக்கு கெட்ட காலம் பிறக்க போகுதுடா. டேய், என்ன சாமி? நீங்க எல்லாம் குடும்பத்தை பார்த்து குறி சொல்லுவீங்களா இல்ல மூஞ்சிய பார்த்தா? மூஞ்சிய பார்த்தே சொல்லுவோம் சார். அன்னைக்கே என் மூஞ்சியில தெரிஞ்சுதா என் பொண்டாட்டி என்ன விட்டு பிரிஞ்சு போயிருவான்னு? பிரிஞ்சு போயிட்டாங்களா? அப்ப அதுவே ஒரு நல்ல காலம் தான் சாமி. அதான் அன்னைக்கு விட இன்னைக்கு உங்க மூஞ்சியில ஒரு ஜோதி தெரியும். அப்படியே கொத்தி போடுவேன். பொண்டாட்டி பிரிஞ்சு போறது நல்ல காரியமாடா? இப்ப என்ன எடுத்துக்கங்க சாமி, என் பொண்டாட்டி என்ன விட்டு பிரிஞ்சு போனதுனாலதான் நான் இந்த மாதிரி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன். நாயே, இது நல்ல நிலைமையாடா? இதுக்கு முன்னால தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருந்தியா? எதுக்கு அவன் பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சு போனா? அதான் சாமி, எனக்கும் தெரியல. நான் நைட்டு 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு காலையில 6 மணிக்கு வருவேன், சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் அப்புறம் மத்தியானம் எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் அப்புறம் நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு தொழிலுக்கு போயிருவேன். அப்புறம் அப்புறம் காலையில 6 மணிக்கு வருவேன். இதை விட ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படிங்க மெயின்டைன் பண்ண முடியும்? குட் மெயின்டெனன்ஸ். உன் பொண்டாட்டி ஊரை விட்டு மட்டுமல்ல ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டே ஓடி போயிருப்பா. ஏண்டா, உன் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாங்க, ஊர்ல எல்லாரும் பொண்டாட்டி குறி சொல்லி பிரிச்சு விடுறியா? பெரிய அரபு நாட்டு இளவரசர் தலப்பா. ஏண்டா நான் 50 ரூபாய் சாமி, நீங்க 100 ரூபாய் எனக்கு தரணும், அதை வசூல் பண்ணத்தான் வந்திருக்கேன். கையெடுங்க. எடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? நான் எடுக்க வேண்டியது இருக்கும். எதை? தெரியல சாமி இதுவும் மைதாண்டா. இது கடைசி புள்ளியோட மண்டை ஓட்டு இருந்து எடுத்த மை. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? உனக்கு கிடைக்கும் போது எனக்கு கிடைக்காதாடா. இது என்ன பண்ணும்? பண்றேன் பார்.
வா 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 வந்துரே 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 வந்து வந்துதா வந்தது என்ன ரத்தம் எப்ப வந்தது இப்போ எப்படி வந்தது மையால மையால வரலடா மடையா மண்டையை பிடிச்ச ஆட்டனால வந்ததுடா ஓடி போடா நாயே நாலனாவுக்கு ஒரு மைடப்பா வாங்கிக்கிறது சுடுகாட்டு பக்கம் போய் ஒரு மண்டை ஓட்டு எடுத்துக்கிறது ஊரை ஏமாத்துறது இனிமே எவனாவது இப்படி பண்ணீங்க எலக்ட்ரிக் சாக்கு வச்சு கொண்டு விடுவேன் பாடுவா இப்படி உட்காந்துருக்கீங்க உட்கார வச்சுட்டாலடா என் பொண்டாட்டிய மறக்கவும் முடியல அவளை நினைக்கவும் முடியல ஒரே கவலையா இருக்குடா உங்க மறக்க ஒரு அருமையான ஐடியா சொல்றேன் வாங்க வணக்கங்க வாங்க வாங்க சோப்பு குத்தக பாக்கி 2000 ரூபாய் பணம் அதை குடுத்துட்டு போலான்னு வந்தேன் சின்ன சண்டை கூட வந்தது இல்லையா அந்த ராமர் லட்சுமண ஒற்றுமை கூட உங்ககிட்ட தோத்து போயிரும் போல இருக்கே இந்தாங்க பணத்தை நான் இங்க வச்சிடறேன் யாரு வேணாலும் எடுத்துங்க நீங்க எடுத்துங்க எடுத்துக்கடா பெரியவங்க நீங்க எடுத்து வைங்க இவ்வளவு ஒத்துமையா அண்ணன் தம்பியா இருக்க கூடாதே இந்த நாய் ஏன் நகத்து நக்கிட்டு இருக்குது எடுத்துக்கடா எடுத்துக்கடா என்ன வணக்கம் என்ன பதவி சாப்பிடுறீங்களா ஆகா பாசமலர் மாதிரி என்ன ஒத்துமை என்ன இந்த வாட்ச் எங்க வாங்கினீங்க சிங்கப்பூர்ல வாங்கினது அந்த வாட்ச் இது லோக்கல்ல வாங்கினது இந்த மோதிரம் வைர மோதிரம் அடேங்கப்பா அது அது கவரிங் தங்கத்துல போட்டா சின்ன பைய தொலைச்சிருவாங்கல்ல உங்க சிங்கப்பூர் வாட்சி உனக்கு லோக்கல் வாட்சி அவனுக்கு வயிறு மோதிரம் உனக்கு கவரிங் மோதிரம் ஆமா இதையும் உங்க அண்ணன் போடுற என் பேர்ல அக்கௌண்ட் இல்லீங்க அப்ப அந்த தோட்டம் துறவுதுல எல்லாமே அண்ணன் பேர்ல உனக்கு இன்னும் என்ன இருக்கு அண்ணன் இருக்காருல்ல என்ன இருக்கல்ல சொல்லிட்டு அண்ணன் தம்பிங்க இந்த பரதேசி நாய் பாய்ச்சி கட்டி இப்படி அடிச்சு பஞ்சாயத்தில் தீர்ந்துருமாடா ஒரு அரசு மரத்தை கண்டா அம்பிட்டு பேர் உட்கார்ந்துக்கிறாங்க அது என்ன ஐநா சபையாடா முடியாது பஞ்சாயத்து கூட்டியதான் ஆகணும் கூட்டோம்டா திரும்பவே மாட்டீங்களா இப்ப ஒரு சந்தோஷம் தானே ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது எதையாவது சொல்லி அவங்களை பிரிச்சு விட்டுற வேண்டியது நீ சந்தோஷப்பட வேண்டியது அதானே இப்படித்தானே என் குடும்பத்துக்குள்ள பூந்து எனக்கு என் பொண்டாட்டி கோல் மூட்டு பிரிச்சு விட்டேன் இப்பவே என் பொண்டாட்டிட்ட போய் சேர போறேன் சேருங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் தாண்டி உனக்கு கிளைமேக்ஸ் போடி சரசு சரசு நாம ஒண்ணு சேர்ந்தா கோயிலுக்கு வரதா வேண்டி இருந்தேன் இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழா வாங்க போய் சாமி கும்பிட்டு வருவோம் என்ன மன்னிச்சிருக்க எதுக்குடா இனிமே ஊருக்குள்ள எந்த குடும்பத்தையும் பிரிக்க மாட்டேன் இனிமே நீ எந்த குடும்பத்தையும் பிரிக்க முடியாது ஊருக்குள்ள எல்லா குடும்பத்தையும் தான் பிரிச்சுட்டிய பிரிஞ்ச குடும்பத்துல ஒன்னா சேர்ந்து என் குடும்பம் மட்டும்தான்
இனிமே நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன்னே கேட்டு தாண்டா ஆகணும். உண்மையா உனக்கு கத்துக்க என்ன மாதிரி மரமேற தெரிஞ்சுக்கடா. இப்பவே கத்து கொடுங்கண்ணே, உங்கள மாதிரி மனுஷன் ஆயிடுறேன். நீ மனுஷன் ஆக வேண்டாம், உன்னை தெய்வமாக்கிடுறேன். சரிங்கண்ணே. என்னடா மேல போய் செட்டில் ஆகிட்டியா? செட்டில் ஆயிட்டேண்ணே. சரி, அந்த அறிவாளை கீழே முதல்ல போடு, அந்த இடுப்பு இருக்கிறதையும் கட்டி போட்டு, அந்த கால் இருக்கிறதையும் புடிக்க போட்டு. அப்ப நான் எப்படி இறங்க முடியும்? வேற பைபாஸ் ரூட் இருக்கு, அது வழியா இறங்கிடலாம். இப்ப நான் என்ன செய்யறது? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், அப்படியே கீழே குனிஞ்சு பாரு, அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயோ என்ன தம்பி, இனிமே எந்த குடும்பத்தையும் பிரிக்க மாட்டேன். ஏண்டா, உனக்கு குடும்பம் இல்லன்னா ஊருக்குள்ள எவனுக்குமே குடும்பம் இருக்க கூடாது, உனக்கு பொண்டாட்டி இல்லன்னா வேற எவனுக்குமே பொண்டாட்டி இருக்க கூடாது, நீ அனாதையா வேற எல்லாரும் அனாதையா இருக்கணுமா? உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இதான்டா ஜட்ஜ்மென்ட். அண்ணா இன்னமே செய்ய மாட்டேன், என்ன காப்பா என்ன? டூ லேட், நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல சந்திப்போம். மேட்டர் ஓவர்.